இந்திய நேபாள் ராணுவ பயிற்சி என்ன சூரிய கிரண், சூரிய கிரண் இது வந்து நேபாளத்துல நேபாளத்துல ரூபந்தே அப்படிங்கிற இடத்துல நடந்தது. இது 12th சூரிய கிரண், 12 இந்தியா மங்கோலியா எலிபெல் நாடோடி யானை, இந்தியா அமெரிக்கா யுத் அபியாஸ், இந்தியா இலங்கை ஸ்ரீலங்கா இந்தியா என்ன எக்ஸசைஸ், இது வந்து புனேல மித்ரா சக்தி புனே, யுத்தாபியாஸ் வாஷிங்டன் டிசி வந்து பார்க்கலாம். அது அந்த ரொமான்டிக் எலிபெண்ட் அது வந்து பார்க்கல, நான் நோட் பண்ணிட்டு நோட் பண்ணி வைங்க, இல்லை நீங்க பாத்துங்க. அடுத்து இந்தியா ரஷ்யா, இந்திரா எல்லாத்துக்கும் தெரியும் எங்க நடந்துச்சு, ரஷ்யா பேர்லயே வந்துடும் இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ரஷ்யான்னு சொல்லிட்டு வந்து எங்க நடந்தது, ரஷ்யாவினுடைய விளாடி வாஸ்டாக், இந்திய வங்கதேசம் சம்பிருதி செவன், இந்தியா வங்கதேசம் சம்பிருதி செவன் போன வார ஒரு எக்ஸாம் எழுதி பாத்தீங்களா, கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பாத்தீங்களா, பாக்கலாம் பாத்துட்டீங்களா, நம்ம குடும்பம் நிறைய வந்துருச்சு கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்களா இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ் மேட்ச்ல நிறைய வந்துருச்சு. போன டைம்ல வந்து இந்த இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டான், இந்த மாதிரி ஒரு கேள்வி அது எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம இதுக்கு மேல நம்ம எப்படி கொடுத்துருந்தோம், அது எந்தெந்த நாடு அதோட பெயர் என்னன்னு, இப்ப நீங்க இதே சேர்த்து படிக்க வேண்டியதா இருக்கு. இந்திய வங்கதேசம் என்னது, சம்ருதி செவன், இது வந்து மேகாலயா. அடுத்தது இந்தியா பிரிட்டன், அஜயா வாரியர், அஜயா வாரியர் ராஜஸ்தான். இந்தியா மியான்மர் இம்பாக்ஸ் IMBAX, இது வந்து சில்லாங்கில் நடந்தது, சில்லாங் சில்லாங் எந்த மாநிலத்தினுடைய தலைநகர், மேகாலயா. அது எக்ஸசைஸ் பிரளய் சகாயம், எக்ஸசைஸ் பிரளய் சகாயம், எக்ஸசைஸ் EX போட்டுக்கோங்க, EX பிரளய் PRALAY பிரளய் PRALAY பிரளய் சகாயம். கச்சேடியா, கச்சேடியா எக்ஸசைஸ், கச்சேடியா எக்ஸசைஸ் என்னது என்ன, ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ், அதாவது மனிதாபிமான உதவிகள் மற்றும் மீட்பு பணி, பேரிடர் மீட்பு, மனிதாபிமான உதவிகள் மற்றும் பேரிடர் மீட்பு, ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரெஸ்கியூ. இது வந்து தெலுங்கானாவின் ஹைதராபாத் மற்றும் செகந்தராபாத் நகரங்களில் நடந்தது. இந்திய ராணுவத்தின் சூப்பர் 40 சூப்பர் 40 என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டது, என்ன சூப்பர் 40 என்னது, எந்த மாநிலம், ஜம்மு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர். இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாருங்க, ஐஐடியில சேர்றதுக்கு அந்த JEE ஒரு எக்ஸாம் வைப்பாங்க கேள்விப்பட்டீங்களா, ஜாயின் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுல வந்து அந்த மாநிலம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவங்களுக்கு வந்து என்னது இலவச பயிற்சி அளித்தல், அதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம், சூப்பர் 40 அப்படிங்கிறது. ஐஐடி JEE போன்ற பொறியியல் நூலகங்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம். ப்ராஜெக்ட் யாஸ் வித்யா, யாஸ் ப்ராஜெக்ட் யாஸ் YASH யாஸ் வித்யா, ப்ராஜெக்ட் யாஸ் வித்யா, இது என்னங்க ப்ராஜெக்ட் யாஸ் வித்யா, ராணுவ வீரர்களின்
உயர்கல்விக்காக துவங்கப்பட்ட திட்டம். இப்ப மிலிட்ரியில போய் சேர்றாங்கல்ல, சோல்ஜர்ஸ் போய் ஜாயின் பண்றாங்க, ஒரு ஒரு டென்த் முடிச்சவங்க டுவெல்த் முடிச்சவங்க ஜாயின் பண்றாங்கல்ல, அவங்க வந்து அந்த சர்வீஸ் அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த 15 வருஷம் சர்வீஸா 10 வருஷம் 5 வருஷம் இருக்கும், அந்த சர்வீஸ் முடிச்சவங்க அவங்க திரும்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும் இல்ல, அதுக்காக வந்து அவங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ப்ராஜெக்ட் யாஸ் வித்யா அப்படிங்கிற திட்டம். IDEX அல்லது NAVTEX IDEX அப்படிங்கிறது வந்து இந்தியாவுங்க ஐக்கிய அரபு அமீரகம் இரண்டு நாடுகளும் சேர்ந்து நடத்தக்கூடிய உடற்பயிற்சி. IDABCD இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகம் UAE இதுல வந்து இந்தியா சார்பாக கலந்துகிட்டது வந்து INS சுனன்யா, அது சாரி சுனைனா, சுனைனா INS சுனைனா அந்தமான் நிக்கோபர் பகுதியில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட பயிற்சி. அடுத்து எக்ஸசைஸ் மலபார். எக்ஸசைஸ் மலபார் இந்தியா யுஎஸ் ஜப்பான் எக்ஸசைஸ் மலபார் இந்தியா யுஎஸ் ஜப்பான் வருணா வருணா 17 பிரான்ஸ் இந்தியா பிரான்ஸ் அடுத்து கொங்கன் இந்த INS சாரி இந்த வருணா 17 இருக்கீங்களே அதுல கலந்துட்டு ராணுவ போர்க்கப்பல் வந்து INS திரிசூல் மற்றும் INS ஆதித்யா INS திரிசூல் மற்றும் INS ஆதித்யா அல்லது கொங்கன் கொங்கன் வந்து எதுங்க இந்தியா கேளுங்க இந்தியா பிரிட்டன் INS டார்கேஸ் இதுல கலந்துட்டது இந்திய ராணுவத்தால் கடலோர பாதுகாப்பிற்காக ஆண்டு முழுவதும் மேற்கொள்ளக்கூடிய ராணுவ பயிற்சி என்னதுங்க சாகர் கவாச் ஆபரேஷன் அவ்வளோகா ஆபரேஷன் அவ்வளோகா AVLOKA அவ்வளோகா ஆபரேஷன் அவ்வளோகா இது வந்து 2010 முதல் பருவ காலங்களில் குஜராத் மகாராஷ்டிரா கடற்கரை பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பு நடவடிக்கை. 2019 பருவ காலங்களில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில கடற்கரை பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பு நடவடிக்கை. ப்ராஜெக்ட் 28 இது எதோடு தொடர்புடையதுங்க ப்ராஜெக்ட் 28 INS கல்வாரியா கில்தான் ப்ராஜெக்ட் 17A ப்ராஜெக்ட் 17A 17A என்னதுங்க இந்தியாவில் போர்க்கப்பல்களை தயாரிக்கும் திட்டம் இந்தியாவில் போர்க்கப்பல்களை தயாரிக்கும் திட்டம் ப்ராஜெக்ட் 17A ப்ராஜெக்ட் 17A படி இப்ப 7 கப்பல்கள் உருவாக்குறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்படுது. அடுத்தது எக்ஸசைஸ் சியாம் பாரத் எக்ஸசைஸ் சியாம் SIAM சியாம்
பாரத் இது வந்து இந்தியாவு எதுங்க தாய்லாந்து இந்தியா தாய்லாந்து உதய திட்டம் எதுங்க வந்ததுக்காங்க உதய திட்டம் மின் பகிர்வா இல்ல மின் நிறுவனங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்களா தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க விவசாயிகளுக்கு மானியத்துல வந்து மின் இணைக்கிறதா எதுக்காக மின் நிறுவனங்கள் சீரமைப்பு உதவி திட்டம் வந்து மின் நிறுவனங்கள் சீரமைப்பு மற்றும் நிதி ஆதாரங்களை மேம்படுத்துதல்